மொத்த பிரச்சனைகளுக்கும் தீர்வாக ஆன்மீகம் அமையும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. எனக்கு வாழ்க்கை நல்லா போயிட்டுருக்குங்க, இருந்தாலும் கூட பிரச்சனையே இல்லாமல் போகுது, சரி ஆன்மீகத்தில் போனால் பிரச்சனை வரும்ன்ற நம்பிக்கையோடு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு சில பேர் வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு பயிற்சி என்பது பிரச்சனைகளை தீர்க்கும், ஒரு சில பேருக்கு பயிற்சி என்பது பிரச்சனைகளை கொடுக்கும். என்னடா டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறானேன்னு பார்க்குறீங்களா? அதாவது எதனால் ஆன்மீகம் ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னா, நீங்கள் பிரச்சனையே பிரச்சனையாக பார்க்குறீங்க, ஆனால் பிரச்சனை என்பது பிரச்சனையே கிடையாது. ரொம்ப குழப்பறேன்னா கொஞ்சம் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ கார் ஒன்று ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, கார் ஒன்று ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும்போது எக்ஸலேட்டர் மட்டும் இருக்குது, பிரேக்குன்ற ஒன்று கண்டுபிடிக்கலன்னு வச்சுப்போம், என்ன ஆகும்? இப்போ கார் ஓட்டிகிட்டு போயிட்டு, கார்னால் தெரியாது அவங்களுக்கு, காடி, உங்கள் இதுலேயே வரேன் நான், மலேசியன் பாஷையிலேயே வரேன். காடி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க, எக்ஸலேட்டருன்ற ஒன்று மட்டும்தான் இருக்குது, பிரேக்குன்ற ஒன்று இல்லைன்னு வச்சுப்போம், என்ன ஆகும்? அப்போது புல்லிங் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் ஸ்டாப்பிங் ஃபோர்ஸுன்ற ஒன்று இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ஏன் அது இருக்கணும்? ஏன் அது இருக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தன்மையை அப்போது தான் அது கொஞ்சம் உணர்த்தும். எஸ் ஆர்னோ? எப்பயுமே நான் எக்ஸலேட்டர்லேயே தான் காலை வச்சுக்கிட்டு இருப்பேன், பிரேக்கு பக்கம் நான் திரும்பவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, எப்படி அந்த வண்டி நிற்கும் என்பது போல 24 மணி நேரமும் பரவச நிலையிலே இருந்தீங்கன்னா நிலை தடுமாறி விடுவீர்கள். ஆன்மீகம் ஆனந்தத்தை தரும் என்பதே ஒரு மாபெரும் பொய், முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். நீ அப்போ பரவச நிலைக்கெலாம் போக மாட்டேன்னா போவீங்க, அது எப்படி அப்படின்னா, இப்போ நீங்கள் கார் ஓட்டிகிட்டு போகிற வழியில் மரம் செடி கொடி வீடு வாசல் வசதி அதையெல்லாம் பார்க்குற மாதிரி தானே தவிர அது எதுவும் உண்மை கிடையாது, கடந்து போயிடும். மரம் செடி கொடி வீடு வாசல் வசதி நிரந்தரமானதா நிலையானதா? அழிஞ்சிரும்ல என்னைக்காவது ஒரு நாள். அதுபோல ஆனந்தம் என்பது வந்து வந்து போகின்ற ஒன்று, துன்பம் என்ற ஒன்றும் வந்து வந்து போகின்ற ஒன்று. ஆனந்தமும் துன்பமும் இல்லாத நடுநிலையான நிலைக்கு பெயர் நிம்மதியான நிலை. புரியுதா புரியலையா? நிம்மதி வேணுன்ற வார்த்தை தான் சரியாக இருக்குமே தவிர, உங்களுக்கு நான் ஆனந்தத்தை தருகிறேன் எனது வகுப்பிற்கு வாருங்கள், உங்களுக்கு நான் சந்தோஷத்தை தருகிறேன் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறேன் என்னிடம் வாருங்கள் அப்படின்றது மாபெரும் பொய். இருந்தாலும் கூட அந்த பொய்யை நாங்கள் சொல்ல வேண்டியதாக உள்ளது. ஏன் இல்லைன்னா வரமாட்டீங்க. ஏன்? கிளாஸில் வந்து உட்கார்ந்துட்டால் உங்களுக்கு புரிய வச்சுருவேன், கிளாஸில் வந்து உட்கார்றதுக்குள்ளே எவ்வளோ சேட்டை பண்ணுறீங்க, வரமாட்டேன், டைம் ஆகிடுச்சு, மழை வருது, எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குது, நான் அங்கே போகணும், இங்கே போகணும், இதை பார்க்கணும், அதை பார்க்கணும். உங்களை பாருங்கள், ஒன்றும் இல்லைன்னு இந்த வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் படுற அவஸ்தை எங்களுக்கு தான் தெரியும். இந்த இடத்துல உட்கார்றதுக்குள்ளே நான் படுற அவஸ்தை, வேதனை, கஷ்டம், கவலை, துயரம், துன்பம், நீங்கன்ற ஒன்றே கிடையாதான், அதுதான் உண்மையா? ஆனால் அந்த நீங்கன்ற ஒன்றை உணராத வரைக்கும், ஒன்று இல்லை, ஒன்றே இல்லை அப்படின்றத உணராத வரைக்கும் இல்லாத சீனெல்லாம் போடுவீங்க. நீங்கள் அப்படி இருக்கேன், இப்படி இருக்கேன், நான் வசதியானவன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன், அப்போ உங்களுக்கு நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது? பொய் சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஆனந்தத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு அதை தரேன் வாங்க, உங்களுக்கு பொருளாதாரத்தை தரேன் வாங்க, உங்களுக்கு என்னென்னமோ தரேன் வாங்க. அப்போ என்ன தம்பி, இந்த ஆன்மீகத்தில் போனால் பொருளாதாரம் இதெல்லாம் வராதா? ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாரும் யாருக்கு எதையும் கொடுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே ப்ரீ ப்ரோக்ராம்டாக பிளான் செய்யப்பட்டுருச்சு, எழுதி வச்சது தான் நடக்காது, தாண்டி ஒன்றும் நடக்காது. நீங்கள் படுற கஷ்டத்துக்கு காரணமும் அதுதான், நீங்கள் படுற சந்தோஷத்துக்கு காரணமும் அதுதான். எது? எனி கெஸஸ்? அது இறைவன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம ஏன் இறைவன் வச்சுக்கணும்? பாதி பேர் பகுத்தறிவில் கூட வந்திருப்பீங்க. அதுன்னு வச்சுப்போமா? ஏதோ ஒன்று நம்மளை மீறின ஒரு சக்தி தானே எல்லாத்தையும் செயல்படுத்துது. எஸ் ஆர்னோ? ஏதோ ஒரு சக்தி, ஸோ கால்டு சுப்ரீம் பவர்னு வச்சுக்கோங்க, ஸோ கால்டு பவர்ஃபுல் ப்ராசஸ்ன்னு வச்சுக்கோங்க, என்னமோ ஒன்று அதுன்னு வச்சுப்போமா? ஈஸியாக இருக்கா இல்லையா? ஏதோ ஒன்று, அது என்னன்னு இப்போ நான் பார்த்துட்டேன், நீங்கள் இன்னும் பார்க்கல.
அப்போ நான் என்ன பார்த்துட்டேன்னு சொன்னாலும் உங்களுக்கு நம்பிக்கை வராது, என் மேலே இருக்கிற மரியாதையும் நம்புவீங்க. ஒரு ஒரு பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, சரி பரஞ்சோதி கூப்பிட்டுருக்காப்புல, சரி ஏதோ அர்த்தத்தோடு தான் இருக்குன்ற நம்பிக்கைக்கு கேட்பீங்களே தவிர அதை நான் உணர்ந்து நான் பார்த்தா தானே அது உண்மைன்னு நம்புவீங்க. எஸ் ஆர்னோ? அப்போ நான் என்ன சொன்னாலும் உங்களுக்கு கதை தான். அப்போ நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நல்வழிப்படுத்த முடியும், வேற ஒரு பாதையில் சரியான பாதையில் நடக்க வைக்க தான் முடியும். உங்கள் கூடலாம் என்னெல்லாம் பயணம் பண்ணிட்டுலாம் வர முடியாது, நான் மட்டும் இல்லை யார் நினைச்சாலும் வர முடியாது. அப்போ ஆன்மீகம் என்பது ஆனந்தத்தை தராதா? ஆனந்தத்தை கொடுக்கும், ஆனால் நிரந்தர ஆனந்தத்தை கொடுக்காது. ஏன்னா ஆனந்தம் என்பதே ஒரு மாபெரும் மாயை. இப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எப்படி ஒரு காருக்கு பிரேக்குன்ற ஒன்று இல்லை அப்படின்னா வண்டி நிற்காதோ, அதுபோல் உங்களுக்கு பிரச்சனைன்ற ஒன்றை கொடுக்கல அப்படின்னா திமிருத்தனம் ரொம்ப ஓவர் ஆயிரும், உங்களுக்கு கண்ட்ரோல்லே இருக்க மாட்டீங்க. நீங்கள் எல்லாமே சரியாக போச்சுன்னா நீங்கள் எதுக்கு என்னைய பார்க்க வரீங்க? நீங்கள் ஜாலியாக வீட்லேயே உட்காந்து காலாட்டிக்கிட்டே இருக்க மாட்டீங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னா, கரெக்டாக தான் தம்பி இருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட நான் மறுபடியும் ஒரு கேள்வியை கேட்பேன். கரெக்டாக தான் இருக்கோன்றதுக்கு எந்த ஊரில் எந்த டிக்ஷனரியில் நீங்கள் டெஃபினிஷன் பார்த்தீங்க? அப்போ மகாவிஷ்ணுக்கு அந்த டெஃபினிஷன் தெரியுமா? எனக்கும் தெரியாது. அப்போ உன் வேலை என்னடா? எனக்கு ஒன்று மட்டும் தெரியும். என்ன? வேகமாக போகிற வண்டியை ஸ்லோ பண்ணி, இன்னும் ஸ்லோ பண்ணி, டெட் ஸ்லோ பண்ணி இப்போ வண்டியை நிப்பாட்டணும், எனக்கு அவ்வளோதான் தெரியும். மனதினுடைய வேகத்தின் வெளிப்பாடுகள் தான் சுகம் துக்கம். மனம் நின்று விட்டதென்றால் பரிபூரண ஆனந்த நிலை. ஆனந்த நிலைனா ஜாலியாக இருக்கிறதுக்கு பேர் ஆனந்த நிலை கிடையாது, ஆழ்ந்த அமைதி தான் உண்மையான நித்தியானந்த நிலை. நித்திய ஆனந்தம், நித்தியம் அப்படின்னா பரிபூரணம்னு அர்த்தம். இப்போ உங்களுக்குலாம் என்ன வேணும் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக தப்பாக டிரைவ் பண்ணியிருக்காங்க உங்களை பிறந்ததுலேருந்தே. சந்தோஷம் வேணும், சந்தோஷம் வேணும் தான், நீங்கள் மகிழ்ச்சியாக தான் இருக்கணும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இந்த மகிழ்ச்சி நிலையானது இல்லைன்ற புரிதல் வர்ற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு படாருன்னு இது நிரந்தரமானது இல்லை அப்படின்ற அந்த உண்மையை தேடி வந்து விட வேண்டும். இப்போ நான் உங்களை கார் வாங்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லலை, வீடு வாங்க வேணான்னு சொல்லலை, கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லலை, செக்ஸ் வச்சுக்க வேண்டாம்னு சொல்லலை. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன். என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த கேமுக்காக வரல. நீங்கள் வந்த கேம் என்ன அப்படின்னா, துன்பம் இன்பம் அற்ற நடுநிலையான நியூட்ரல் ஸ்டேட்டுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா அடுத்தடுத்த பிறவிகள் என்பது உண்டு. இன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு, துன்பத்திற்காக ஏங்கினாலும் அடுத்த பிறவி உண்டு. இன்பமும் துன்பமும் வேண்டாம் என்று இருப்பவன் வாழும் போதே முக்தி நிலையை அடைந்து விட்டான் என்று அர்த்தம். இது எப்போ நடக்கும்? அடுத்த செகண்டை பற்றி கவலைப்படாதவனுக்கு நடக்கும்.